பொதுமக்களுக்கு எனது நம்ம மனமார்ந்த நன்றி.
அடுத்து முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த கட்டம்பளம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. நன்றி. அடுத்தபடியாக எங்களது முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த ஊர் கொத்தம்பளம் அவர்கள் முகந்தர்க்கு அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. நன்றி. ஊர் குடும்பம் ராசா அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அழைக்கின்றோம். எங்களது ஊர் குடும்ப நாயகிய ராஸ் 9 நாளாக காப்பு கட்டிலிருந்து ஆட்டம் பாட்டம் ஒயிலாட்டம் சிறப்பான முறையில் இந்த ஊருக்கு பொறுப்பாக இருந்து இந்த எதிரெட்டு விழாவை நல்லபடியாக நாடகத்தையும் மறுநாள் எதிர்கட்டையும் நல்லா நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். ஹலோ, அந்த தீ ஆக்கமுடைய மஞ்சள் குத்து ஆக்கமுடைய ஐயனார் குருதி எடுப்பு விழாவை முன்னிட்டு இந்த கலா நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முயற்சியில் தான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் பக்கத்து கிராம மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும். முக்கியம் அதுதான், எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால் தான் நாங்கள் அது பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் 30 வீட்டுக்காரர்கள் தான் இருக்கிறது, தெரியுதா? இந்த சுத்து வட்டாரமே என்னடா 30 வீட்டுக்காரன் இந்த மாதிரி செய்கிறாங்க, நம்ம 500-1000 வீட்டுக்காரவங்க ஒன்றும் பண்ண முடியும்ன்றாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலைமையில் இந்த திருவிழாவெலாம் நடக்கவே முடியாது. அதனால் எல்லாருமே தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் ஊர் மாதிரியே எங்களையும் நினச்சி வந்த மக்கள் அனைவரும் இந்த அஞ்சல் துண்டு போட்டு இங்கே துண்டு போட்டு விசில் அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. வரையலாம் முறையாக இருங்க. இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். நான் தாக்கலாம் மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், நான்லாம் படுற கஷ்டம் இங்கே உழைச்சிருந்தா பாருங்க. சேருக்கு பெண்ணுக்கு சொல்றேன், இதுவரைக்கும் வரல, கடைசியில் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு. அப்படிலாம் ஊருக்கு ஊர் அப்படி நடக்குது. அதனால எல்லா மக்களும் முயற்சி பண்ணி செஞ்சாதான் ஒரு காரியத்தை பண்ணலாம். அதனால நல்லா நீட்டாக இருக்கு, நீட்டாகவும் பண்ணுவாங்க. இன்னும் விடிய விடிய உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணி தருவாங்க. எல்லாரும் தயவு ஊர்ந்து இப்போ இருக்கிற மாதிரியே இருந்து பார்த்துக்கிருக்க. வணக்கம், வணக்கம். அடுத்தபடியாக முள்ளுக்குடி கிராமத்தை சேர்ந்த ஐயனார் கோவில் மட்டப்பட்டபவர் விஜயரங்கவாச அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். அடுத்தபடியாக திருப்பாலக்குடி காவல்துறை சார் ஆய்வாளர் அவர்கள் மேலைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், திருப்பாலக்குடி சார்பாய ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம். எங்கள் முள்ளுக்குடி கிராமத்திற்கு வருகை தந்திருக்கும் திருப்பாலக்குடி சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு எங்களது முள்ளுக்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். நன்றிங்க. அடுத்தபடியாக திருப்பாலக்குடி காவல்துறை ஏட்டையா அவர்களுக்கு முள்ளுக்குடி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். நன்றி.
திருச்செங்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் அருமை தம்பி நாமூர்த்தன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். பிச்சங்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் அருமை தம்பி நாகமுத்து எம்ஏ அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாட பேசுகிறோம். முள்ளிக்குடி மஞ்சபத்து ஆக்கமுடைய ஐயனார் தொழில் குதிரை எடுப்பு விழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த நாடகத்தை காண வந்துள்ள ரசிக பெருமக்களுக்கும் முள்ளிக்குடி கிராமத்தார்களுக்கும் எனது உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்கனவே சொன்னது போல மிக சிறிய கிராமம், குறைவான வீடுகள் உள்ள கிராமத்தில் இந்த அளவுக்கு பணம் வசூல் செய்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறார்கள் என்றால் இந்த ரசிகர்கள் மிகவும் அமைதியாக இந்த நாடகத்தை பொறுத்த மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையுமே வர முடியாத அளவுக்கு நிகழ்ச்சிகள் அவ்வளோ அருமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு பாடல்களும் அவருடைய வசனங்களும் நம்மளை வந்து மெய்சீர்க்க வைக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. மிகவும் அருமையான ஒரு நாடகம். இந்த ஆக்கமுடைய ஐயனார் இந்த பகுதியில் இந்த கிராமத்தை மட்டுமல்லாது இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நன்றாக காக்கக்கூடியவர், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நல்ல வரம் அளிக்கக்கூடியவர். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த ஐயனாருக்கு இது போன்ற சிறப்பான விழாக்களை நடத்துகின்றார்கள். இந்த கிராமம் மென்மேலும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையவும் மக்கள் நோய் நொடியின்றி செல்வங்கள் பெற்று வாழவும் இந்த இனிய நேரத்திலே வாழ்த்தி இந்த இது போன்று மென்மேலும் வளர்ச்சி அடைந்த இந்த கிராமம் வளர்ச்சி அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த கிராமத்தின் சார்பாக என்னையும் அழைத்து சிறப்பு செய்த கிராமத்தார்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஆலோசம் ஒன்றிய பெருந்தலைவர் ராதிகா பிரபு அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். ஆலோசம் ஒன்றிய பெருந்தலைவர் ராதிகா பிரபு அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டுகிறோம். நேரத்தின் அருமை தருதி ஸ்ரீ மஞ்சக்கொத்து ஆக்கமுடைய ஐயனார் குதிரை எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு முள்ளுக்குடி கிராம பொதுமக்களால் மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ வள்ளிதிரும நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், முள்ளுக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர் மன்றம், மகளிர் மன்றம் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு, மற்றவர்கள் கூறியதைப் போல இது ஒரு சிறிய கிராமம், வந்திருக்கக்கூடிய சுற்று வட்டார பொதுமக்கள் இப்போ எப்படி அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்கிறீர்களோ அதே போன்று இந்த நாடகத்தை சீரும் சிறப்புமாக வெற்றியடைய வந்திருக்கக்கூடிய எல்லோரும் ஒத்துழைப்பு நல்கி ஸ்ரீ மஞ்சக்கொத்து ஆக்கமுடைய ஐயனார் அனைவருக்கும் அருளையும் ஆசையையும் கொடுத்து எல்லோரும் சீரும் சிறப்புமோட வாழ எல்லாமல்ல இந்த ஐயனாரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னை அழைத்து பெருமைப்படுத்திய முள்ளுக்குடி கிராம பொதுமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சீனாவுக்கு குறிப்பு விஓ அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அழைக்கப்படுகிறோம். சீனாவுடைய குறிப்பு விஓ அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக பொன்னாட போட்டுகிறோம். அடுத்தபடியாக ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் பாலமுருகன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக
அழைக்கப்படுகிறோம். எங்களது முள்ளுக்குடி மஞ்சக்கொட்டு ஆக்கம்புடையார் ஐயனார் அவர்களுக்கு இந்த புதிய எடுப்பு விழாவை முன்னேற்று ஏராளமான லைட்டுகளையும் ஏராளமான சீட்ஸ் லைட்டுகளையும் கருப்பன் ஐயனார் பெரிய ஆட்சி செய்து கொடுத்து எங்களுக்கு சிறப்பளித்த பாலமுருகன் ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு எங்களது முள்ளுக்குடி கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டுகிறோம். பொன்னாடை பற்றி கௌரவித்த முள்ளுக்குடி கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தபடியாக கொட்டகை அமைப்பாளர் முத்து அவர்கள் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். கொட்டகை அமைப்பாளர் கரங்குடியை சேர்ந்த முத்து அவர்களுக்கு எங்களது முள்ளுக்குடியின் சார்பாக இந்த பொன்னாடையை போட்டுகிறோம். எங்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்த முள்ளுக்குடி கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி அனுபவம். இந்த காலத்துல கஷ்டம் அப்படின்னு முதல்ல கேக்குற கேள்வி என்ன, கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லையா, இல்லாத அநியாயமும் அட்டூழியமும் இங்கதான் நடக்குது. இங்கன்னா இங்க இல்ல, நம்ம உலகத்துலதான் நடக்குது. அதனால என்ன அப்படின்னா, கலியுகத்துல தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறவங்களுக்காக உண்மையா நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரிய சமகாரம் நடக்கலையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணியம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாரு. என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சமகாரம் என்பது மரபு. அப்ப அஞ்சாறு நாளா மனுஷன் போராடுவாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த வேல் நெடுங்கண்ணியம்மன் கிட்ட போய் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் தான் சூரிய சமகாரம் நடக்கும் இல்லையா. அப்ப இதை விட என்ன வேணும், அந்த கலியுக தெய்வத்தை அவர் போய் வாங்க போகும்போது எந்த பதிஷ்டம் இல்லாம தான் வேல் வாங்க போவாரு. ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்படுறது வேர்த்து ஒழுகுமா, அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உச்சவர் சிலை வருட வருட வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா, இதை விட என்ன வேணும், கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு கொஞ்சமாச்சு பயந்து செய்யணும். அப்பதான் வாங்குற காசு கொஞ்சமாச்சு உடம்புல ஒட்டும் இருக்கு இல்லையா. அந்த கலியுக வரதனை அந்த கார்த்திகேயனே நான் எப்படி எல்லாம் காதலிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா. Thank you.
இல்ல எத்தனை வயசுல காதலிச்சீங்க? சத்தமா பதினாறு வயசுல காதலிச்சு. பதினாறு வயசுல காதலிச்சிட்டீங்க? கோபமா கேக்கல, எத்தனை வயசுல காதலிச்சீங்கன்னு சொல்லிங்க. ஆனா நான் இப்ப காதலிச்சு தெரியுமா? எனக்கு ஐந்து வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த பாட்டி வேலனே அஞ்சு வயசுல இருந்து காதலிச்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது, புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவரை தான் கட்டுவேன், இல்லைன்னா யார் யாரெல்லாம் குறுக்க வர்றீங்களோ அவங்களை போட்டு வெட்டுவேன். இருக்கட்டும். அப்ப அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் என்கிட்ட கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாருங்க அஞ்சு வயசுலயே. இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது, சும்மா சொன்னேன். இருக்கட்டும். அந்த காதலை பத்தி சொல்லும் போதெல்லாம் வெற்றி வெற்றி என்று கோயில் மணி எனக்கு கேட்கிறதா, உங்களுக்கு எல்லாம் கேட்கிறதா?